ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக உளுந்த வச்சு ஒரு மிளகு வடை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஊற வைக்கிற டைம் தான் நம்மளுக்கு தேவையை தவிர செய்யறதுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும். ரொம்ப ரொம்ப காரசாரமாக கருக்கு முறுக்குன்னு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இது பூஜைக்கு வச்சு செய்கிறதுனால இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். வாங்க போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து 150 கிராம் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். தோலோடு இருக்கிறது தான், அதுதான் இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இதே போல் வாரத்தில் ஒரு நாளைக்கு தோலோட உளுந்து ஏதாவது ஒரு வாரத்தில் சேர்த்து பாருங்கள். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் 1 ஸ்பூன் வந்து நான் மிளகு வந்து லேசாக வெறும் வானொலியில் வறுத்துட்டு 1/5 நான் வந்து இடிகளில் இடித்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுலேயே எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துக்கங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகமும் வெறும் வானொலியில் வறுத்துட்டு 1/5 நான் இடித்து வச்சுருக்கேன். அதே போல் 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவைக்கேற்ப உப்பு. அதே போல் 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு தேவைப்படும் நமக்கு. நான் வந்து 4 மணி நேரம் வந்து உளுந்த ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து தோலும் தனியாக வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க, வந்தாலும் பரவாயில்லை. நல்லா கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா நம்ம அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், தோலோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஃபைனாக அரைக்க வேண்டியதில்லை. 50% அரைச்சா போதும். உளுந்து நமக்கு பாதி அங்கங்கே இருக்கணும், அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அளந்தே காட்டுறேன். 1 ஸ்பூன் இடித்த மிளகு போட்டுக்கோங்க. அதே போல் அதில் 1/2 ஸ்பூன் வந்து நம்ம பொடிச்சு வச்ச ஜீரகம் வெறும் வானொலியில் வறுத்து பொடிச்சு போடுங்க. நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இதுதான் இதுக்கு காரம் டேஸ்ட்டை கொடுக்கறதே. அதே போல் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்ப நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும், நீங்கள் போட்டுக்கோங்க. அதே போல் இதுக்கு நம்ம ஒரு பைண்டிங்காக வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துறேன். கார்ன்ஃப்ளவர் போடாதீங்க, இதுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கும் அரிசி மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு கைகளால் நீங்கள் கலந்து கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதனோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரியும். நம்ம ஸ்பூனால் கலந்தோம்னா நமக்கு தெரியாது. நீங்கள் நான் சொன்ன அளவுகள் வந்து இதுக்கு கரெக்டான அளவுகளாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்படி மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும் போது நான் ஒரு வாழை இலையை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் தட்டருக்கு. நீங்கள் இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் இந்த 2 எண்ணெயும் தான் இன்னும் ஃப்ளேவரை கொடுக்கும் இதுக்கு. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு. அதே போல் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக தான் எடுக்கணும். ஏன்னா இந்த வடை கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக நல்லா உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு தட்டும் போது ஒரு ஷேப் கிடைக்கும். அதனால் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதே போல் கையை நல்லா தண்ணியில் தொட்டுட்டு தொடச்சிட்டு எண்ணெயில் நல்லா கையை டிப் பண்ணிட்டு தட்டுங்க. ஒட்டுற மாதிரி இருக்கும்போது மறுபடியும் கைகளை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு எண்ணெயை தொட்டுட்டு ஓரங்களெல்லாம் விரிசல் விட்ட மாதிரி இருக்கும், அதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா தட்டி எடுக்கணும். இல்லைன்னா அது வந்து வெந்ததுக்கப்புறம் அது வெடிச்சு வெடிச்சு இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு நடுவில் கொஞ்சம் பெரிய ஒட்டையாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நடுவுலையும் வெந்து கிடைக்கும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். நடுவில் அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம கட்டவரில் வச்சு லேசாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம கைக்கு ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு வடையாக போட்டு எடுங்க. அதே போல் ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளே மேலே எல்லாம் கரெக்டாக வெந்து வரும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா நம்ம தோலோடு அந்த உளுந்து போடுறதுனால சீக்கிரம் கருகிடும், மேலே உள்ளே வேகாது, அது கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்காது. பாருங்கள், இன்னொன்றும் நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்துகிட்டு அதே போல் தான் நம்ம கைக்கு ஒட்டும் போது கையை வந்து தண்ணியில் நனைச்சி தொடச்சிட்டு நல்லா எண்ணெயை வந்து கைக்கு அப்ளை பண்ணிக்கிங்க. அப்போ நமக்கு கையில் ஒட்டாது. நம்ம எந்த மாதிரி தட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வரும். ஓரங்கள் வந்து விரிசல் இல்லாமல் தட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா வடைகளும் செஞ்சுட்டு நான் காட்டுறேன், பாருங்கள்.
எண்ணெயில் வடையை போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா ஒரு சைடு வேகட்டும், வெந்து பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து ரெண்டாவது சைடு திருப்பி போடணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். எப்படி எடுக்கணும்னு சொன்னால், ஒரு கம்பி வச்சு நீங்கள் இப்படி தட்டி பாருங்கள். அப்போது நல்லா நமக்கு கலகலன்னு சத்தம் வரும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். நம்ம ஆயில் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஈவனாக இருக்குது. நான் வேணாலும் இந்த சைஸ் காட்டுற பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அது நல்லா வரும். இல்லைன்னா திக்காகவும் தின்னாகவும் இருந்தால் வேகாது. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தட்டிக்கோங்க. வேறு இந்த வடையில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலரும் பொன்னிறமாக வந்துடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வடையை வெளியிலேயே வச்சுருக்கலாம். 3-4 நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இந்த நவராத்திரிக்கு நீங்கள் இதே போல் செஞ்சு சந்தோஷப்படுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.